நண்பர்களே வணக்கம், இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். கர்ப்பிணி பெண்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கக்கூடிய உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. மத்திய அரசானது கர்ப்பிணி பெண்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகையானது கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தவணைகளாக பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ முதல் தவணைக்கு 1000 ரூபாயும், 2வது தவணைக்கு 2000 ரூபாயும், 3வது தவணைக்கு மீண்டும் ஒரு 2000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாய் இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துடைய பேர் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. இந்த திட்டத்தை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நேரடியாக போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எங்கே போய்ட்டு அப்ளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது பால்வாடியில் இந்த திட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நர்ஸ் ஆனது ஒதுக்கியிருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அந்த நர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதுமானது. இந்த திட்டத்தில் நீங்கள் 5000 ரூபாயானது உதவித்தொகையாக பெற்றுக்க முடியும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. இது அதே மாதிரி தான் இங்கே மத்திய அரசும் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் மத்திய அரசுக்கிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம், அதே சமயம் பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கிட்டையும் நீங்கள் வந்து உதவித்தொகை வகையானது வாங்கிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேண்டும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்ணாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வயது 19 இருக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவதாக உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கணும். இந்த ரேஷன் கார்டில் உங்களுடைய பெயர், உங்களுடைய கணவருடைய பெயர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்கணும். அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபாகவோ அல்லது ஐடி ப்ரூஃபாகவோ அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஆப்ஷனல் மட்டும்தான். ஸோ நீங்கள் 3rd month ஸ்கேன் பார்த்துட்டு உடனே உங்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நர்ஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்க. அந்த நர்ஸு உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அந்த அட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த தாய் சேய் நல அட்டை, இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை உங்கள் நர்ஸோ அல்லது பால்வாடியில் இருக்கக்கூடிய அந்த டீச்சரோ வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு தான் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேங்க் அக்கௌண்ட்டு பாஸ்புக்கில் உங்களுடைய பேரில் வந்து இருக்கணும். ஸோ இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவலாக எந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்களோ அந்த பெண்ணுடைய பேரில் அக்கௌண்ட் இருக்கணும். அதில் ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியாக தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டாலே போதும், அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே உங்களுக்கு முதல் தவணையாக 1000 ரூபாயும், 2வது தவணையாக 2000 ரூபாயும், 3வது தவணையாக மறுபடியும் 2000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாயானது டோட்டலாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து வர வைக்கப்படும். இந்த எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் தான் அந்த பணம் எல்லாம் வரும். ஸோ கையிலெல்லாம் வராது. ஸோ ரொம்ப கிளியராக அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.